பலாக்கொட்டை தேவைக்கு பொடிக்கு தேவையானதெல்லாம் எண்ணெய் வறுத்து ஆற வச்சுக்கணும். நல்லா ஆறிடுத்து. இது வந்து இந்த மிளகா அப்படிங்கலாம் அரைக்கிற மாதிரி கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிருக்கோம். ஃபுல்லாக பழுப்பாக அரைக்காமல் கொஞ்சம் நிறைய நேரம் அரைச்சிருக்கோம். இது சாதத்தில் போட வச்சு சாப்பிடலாம். ஈவன் வந்து இட்லி தோசை கொடுத்து விட்டு சாப்பிடலாம். டேஸ்ட் நல்லாதான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். இப்போ 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 4-5 மிளகாய், இது ஒரு மிளகாய் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பலாக்கொட்டை பொடி பண்ண போகிறோம். அதுக்கோசம் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சுருக்கோம். 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 ஸ்பூன் கடலை பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 4-5 மிளகாவை கிள்ளி போட்டுக்கேன். இது விதமானதான் முதல்ல வறுத்துடணும். ஓரளவு வறுபட்டுருக்கு. இதை கொட்டிட்டு உங்களுக்கு கொஞ்சம் புளியும் கல் உப்பும் எடுத்துக்கலாம். இது கூட பலாக்கொட்டையும் போட்டுருவோம். இதையும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்போ பல்லாக்கொட்டையும் வறுபட்டுருக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிடும். இந்த பருப்பு கூட கொட்டி தான் கொஞ்சம் ஆழ்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மிளகா பொடி மாதிரி கொஞ்சம் நிறைய நிறைய பொடி பண்ணிடலாம். பல்லாக்கொட்டையில் ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம். அது சாதத்தில் பசி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு செய்முறையை வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க.